சந்திரயான் 3 வெற்றியை தொடர்ந்து பிரதமர் மோடிக்கும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் குழுவினருக்கும் பூட்டான் பிரதமர் லோட்டே ஷெரிங் வாழ்த்து. பூட்டான் பிரதமருக்கு நன்றி தெரிவித்துள்ள பிரதமர் மோடி. 10 மற்றும் 12 வகுப்பில் இடைநின்ற மாணவர்களுக்காகவும் தேர்ச்சி பெற்றும் படிப்பை தொடராமல் இருக்கும் மாணவர்களுக்காகவும் உயர்கல்வி குறித்து ஆலோசனை வழங்க மேலாண்மை குழு கூட்டம் நடத்த அரசு ஏற்பாடு. வருகிற 19 தேதி அனைத்து பள்ளிகளிலும் நடைபெறும் கூட்டத்தில் பெற்றோர் தங்களது பிள்ளைகளுடன் பங்கேற்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு. அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5 விழுக்காடு உள்ஒதுக்கீட்டில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி கிருத்திகா 569 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம். அரசு ஒதுக்கீட்டில் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவன் பிரபஞ்சன் 720 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம். சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த கிருத்திகா சேலம் மேல்நிலைப்பள்ளி 569 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பிடித்திருக்கிறார். பிரபஞ்சன் என்கின்ற மாணவன் ஒரு மிகப்பெரிய அளவில் 720 என்கின்ற மதிப்பெண்ணை பெற்று புகழ் சேர்த்திருக்கிறார். அவரையும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு பாராட்டுகிறோம். 2023-24 கல்வியாண்டில் மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ படிப்புகளுக்காக 40,200 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். கடந்த ஆண்டை விட 4,000 விண்ணப்பங்கள் அதிகமாக பெறப்பட்டுள்ளதாகவும் பேட்டி. ஆகஸ்ட் 20 தேதி மதுரையில் நடைபெறவுள்ள அதிமுக மாநில மாநாடு குறித்து கட்சி தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை. அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆலோசனைக் கூட்டத்தில் மூத்த நிர்வாகிகள் பங்கேற்பு. சந்திரயான் 3 விண்கலத்தின் சுற்றுப்பாதை முதன்முறையாக வெற்றிகரமாக உயர்த்தப்பட்டதாக இஸ்ரோ தகவல். பூமிக்கு அருகே 173 கிலோமீட்டர் மற்றும் பூமிக்கு தொலைவில் 41,762 கிலோமீட்டர் சுற்றுப்பாதையில் இயங்கி வருவதாக அறிவிப்பு. டெல்லி யமுனை நதியின் நீர்மட்டம் கடந்த சில தினங்களாக 208 மீட்டரை தாண்டியிருந்த நிலையில் காலை 9 மணியளவில் 205.98 மீட்டராக குறைந்தது. அதிகளவில் தண்ணீர் தேங்கியிருந்த மஜ்னுகாத்திலா சாலை முதல் காஷ்மீரி கேட் வரையிலான சாலையில் தண்ணீர் வடிந்து நிலைமை மேம்பட்டது. யமுனை ஆற்றில் நிரம்பி வழியும் வெள்ளத்தால் டெல்லி ரிங் ரோடு பகுதியில் உள்ள செங்கோட்டை சுவரையும் தண்ணீர் சூழ்ந்தது. ஐடிஓ சாலை மற்றும் அக்ஷர்தாம் பகுதி தொடர்ந்து வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதை காட்டும் ட்ரோன் காட்சி. ஞாயிறு விடுமுறையை ஒட்டி குற்றாலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியர் என நூற்றுக்கணக்கானோர் அருவிகளில் குளித்து மகிழ்ச்சி. கோவை சாய்பாபா காலனி சாலையில் நடைபெற்ற ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்பு. டிஜே இசையுடன் போடப்பட்ட பாடலுக்கு நடனமாடி இளைஞர்களும் இளம் பெண்களும் உற்சாகம். ஆடி திருவிழா மற்றும் வார விடுமுறையொட்டி ராமேஸ்வரத்தில் குவிந்த பக்தர்கள் அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடி ராமநாத சுவாமி கோயிலில் நீண்ட நேரம் காத்திருந்து தரிசனம். தெலங்கானா வழியாக டெல்லிக்கு 25 லட்சம் ரூபாய் தக்காளியை ஏற்றிச் சென்ற லாரி நெடுஞ்சாலை ஓரம் கவிழ்ந்தது. பொதுமக்கள் தக்காளியை எடுத்துச் செல்லாமல் இருக்க துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு. ஆடி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இன்று மாலை நடை திறப்பு. ஆன்லைனில் முன்பதிவு செய்தவர்களுக்கு மட்டுமே அனுமதி என தேவசம் போர்டு அறிவிப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் மாவட்டத்தில் மின்சாரம் தாக்கி 5 பக்தர்கள் உயிரிழப்பு. கன்வர் யாத்திரை சென்ற பக்தர்கள் சென்ற வேன் மீது மின்கம்பிகள் உரசியதில் 5 பேர் படுகாயம். நடப்பு கல்வியாண்டில் டிப்ளமா பார்மசி மற்றும் செவிலியர் பட்டய படிப்புகளில் சேர நாளை முதல் இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம். நாளை காலை 10 மணி முதல் 26 தேதி மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்க முடியும் என்று மருத்துவ கல்வி இயக்குநரகம் அறிவிப்பு. பாரிஸில் நடைபெற்ற விருந்தின் போது பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் மற்றும் பிரதமர் மோடியுடன் நடிகர் மாதவன் எடுத்துக்கொண்ட செல்பி. தாம் உங்களின் ரசிகன் என நடிகர் மாதவன் கைகுலுக்கி வாழ்த்து சொன்ன வீடியோவை தனது டுவிட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ள அதிபர் மேக்ரான். ஸ்பெயினின் காலரி தீவில் வெப்பம் காரணமாக ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை அணைக்கும் பணி தீவிரம். தீ கொழுந்துவிட்டு எரியும் லாபால்மாவில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் வெளியேற்றம்.
வெப்பத்தில் தகிக்கும் இத்தாலி, சைப்ரஸ், கிரீஸ் உள்ளிட்ட தெற்கு ஐரோப்பிய நாடுகள். சுட்டரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் இத்தாலியின் வெனிஸ் நகருக்கு படையெடுக்கும் சுற்றுலா பயணிகள்.